அனைவருக்கும் வணக்கம். ஒரு அம்மனை பத்தி நான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். மூகாம்பிகை அம்மன் அப்படின்னு மூகாம்பிகை கோயில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மூகாம்பிகை அம்மன் எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாற்றை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். கொல்லூர்ல குடசாத்திரி அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. அந்த மலையிலேருந்து 64 நீர்வீழ்ச்சிகள் 64 நீர்வீழ்ச்சிகள் தனித்தனியா உருவாகி அந்த 64 நீர்வீழ்ச்சிகளும் ஒன்னா சேர்ந்து சௌபர்ணிகா ஆறா ஓடுறது. அந்த சௌபர்ணிகா ஆற்றோட கரையில கோவன் அப்படிங்கிற ஒரு மகரிஷி சிவனை நினைச்சு அங்க கடுமையா தவம் புரிஞ்சு வந்தார். முற்காலத்துல சிவன் அவருடைய தவத்தை மெச்சி அவருக்கு அந்த மகரிஷிக்கு முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற சொல்றார். உடனே மகரிஷி சொல்றாரு, உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும், எந்த குறையும் இல்லாம இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட சொன்னே. சிவன் சொல்றாரு, அப்படியே ஆகட்டும், நான் இங்க இந்த சௌபர்ணிகா ஆறு ஓடத்துலயே அந்த இடத்துல பாறையில உனக்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்குறேன், அந்த சிவலிங்கத்தை நீ பூஜித்து வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த பாறை மேல ஒரு சிவலிங்கமானது உருவாகிறது. அதை பார்த்த உடனே இந்த கோவர்த் மகரிஷி சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, சிவபெருமானே, நான் வந்து அம்பாள் இல்லாம உங்க சக்தி இல்லாம சிவனை மட்டும் எப்படி நான் உங்க பூஜை பண்றது, அதனால எங்களுக்கு சக்தியும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே சிவபெருமான் அந்த லிங்கத்தை மகரிஷிக்கு காமிக்கும் பொழுது அந்த லிங்கத்தோட மத்தியில ஒரு சொர்ண ரேகை தங்க ரேகை வந்து ஓடுறது. அந்த தங்க ரேகையுடைய இடது பக்கத்துல பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி மூணு பேரும் இடது பக்கத்துல அபூர்வமா சேர்ந்து இருக்கிறத காமிக்கிறாரு. அதே மாதிரி வலது பக்கத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூணு பேரும் நாங்க மூணு பேரும் இருக்கோம், அதனால நீ இதை பூஜித்து வா அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு போயிடுறாரு. இந்த கோவன் மகரிஷியும் அந்த லிங்கத்தை சதா சர்வகாலமும் பூஜை பண்ணிட்டு வராரு, லோகக்ஷேமத்துக்காக பூஜை பண்ணிட்டு வராரு. அப்படி இருக்கும் பொழுது கமலஹாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ரொம்ப அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு வந்தா. அந்த அரக்கனை எப்படியாவது அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவன் மகரிஷி என்ன பண்றாரு, அம்பாளை நினைச்சு மறுபடியும் தவம் இருக்கார். அப்போ அம்பாள் இவருடைய இதுல வந்து அந்த அரக்கனை கொல்றதுக்காக முதல்ல அரக்கனை வந்து ஊமையாக்குறாரு. ஊமைக்கு வந்து மூகாசுரன் சொல்லிட்டு அந்த அரக்கனை பேர் சொல்லி அவன் பேசாம ஆக்கிட்டு மூகாசுரன் அவனுக்கு பேர் சொல்லி தன்கிட்ட இருக்கிற சூலாயுதத்தால அவனை வதம் செஞ்சுடுறா அம்பாள். மூகாசுரனை வதம் செஞ்சதுனாலதான் அந்த அம்பாளை மூகாம்பிகைன்னு பேர் வந்து அழைக்கணும். ஒரு சமயம் நம்ம ஆதிசங்கரர் இது சேத்ராடனம் வரும் பொழுது கொல்லூருக்கு வராரு. அப்போ ஆதிசங்கரர்கிட்ட இந்த கோவர் மகரிஷி என்ன பண்றாரு, இந்த ஜோதிர்லிங்கத்தை காமிக்கிறார். தங்க ரேகை ஓடக்கூடிய அந்த ஜோதிர்லிங்கத்தை காமிக்கிறாரு. காமிச்சுட்டு இங்க இதுல வந்து அரூபமா அம்பாள் இருக்கா, ஆனா அந்த அரூபமா இருக்கிற அம்பாளை வந்து நீங்க அம்பாளோட உருவத்தை எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் கிட்ட கோவன் மகரிஷி கேக்குறாரு. உடனே ஆதிசங்கரர் அங்கேயே தியானத்துல அமரும் பொழுது ஆதிசங்கருடைய கண்ணுக்கு அம்பாள் பத்மாசனத்துல சங்கு சக்கரதாரியா காட்சி கொடுக்கிறார். தான் கண்ட காட்சிய ஒரு சிறந்த தபஸ்தி கைதேர்ந்த தபஸ்தி கிட்ட சொல்லி ஆதிசங்கரர் அம்பாளுடைய விக்கிரகத்தை தயாரிச்சு கோவிலுக்கு கொடுத்து அதற்கான பூஜை விதிகள் என்ன அப்படிங்கிறதுக்கும் வழிகாட்டியிருக்காரு. அந்த பூஜை எப்படி அம்பாளுக்கு வந்து அபிஷேகம்ங்கிறது அம்பாளுக்கு கிடையாது, அலங்காரமும் பூஜையும் மட்டும்தான் அம்பாளுக்கு. அபிஷேகம் அத்தனையும் ஜோதிர்லிங்க பக்கத்துல இருக்கு இல்லையா, சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட அந்த ஜோதிர்லிங்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம், அம்பாளுக்கு வெறும் அலங்காரமும் பூஜை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல ஆதிசங்கரர் வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அன்பா நம்ம அழைக்கக்கூடிய எம்ஜிஆர் மூகாம்பிகையுடைய சிறந்த பக்தர். அவருக்கு வந்து மூகாம்பிகை அம்மனுக்கு 1 கிலோ தங்கத்தினால கொடுத்த வாளானது
இன்னும் அம்பாளோட கையில இருக்கு. மூகாம்பிகையுடைய அருள்னால அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டது மட்டும் இல்லாம இன்றும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அவர் மறைவுக்கு பின்னும் இன்னும் அவர் பேரு நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் மூகாம்பிகை அம்மனுடைய சக்தி தான். எனவே நேயர்களே, நாமும் இந்த மூகாம்பிகை அம்மனை வேண்டி அவளுடைய அருளை பெற்று நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.